அது ஒரு பெரிய மரம். அந்த மரத்துக்கு மேலே விதவிதமான பறவைகள் வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. அங்கே கலர்ஃபுல்லான குருவிகளும் இருந்துச்சு. அதில் ஒன்றோட பேர் சிரி, சோனி, லில்லி. அந்த மூணு பறவைகளும் ரொம்ப சந்தோஷமாக அந்த மரத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் மற்ற பறவைகள்கிட்ட அந்த பறவைகள் ஏதோ ஒரு மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அவங்க மூணு பேரும் பார்க்க கலர்ஃபுல்லாக அழகாக இருப்பாங்கல்ல, அதனால தான். ஒரு நாள் மைனா அப்படிங்கிற காக்கா கிட்ட, ஏய் மைனா, தயவு செஞ்சு எங்கள் பக்கத்தில் வந்துடாத, அப்புறம் உன்னோட கலர் எங்களுக்கும் பட்டுருமா அப்படின்னு பயமாக இருக்குது. எங்களை பார்த்தியா, நாங்கள் எவ்வளோ அழகாக இருக்கோம், ஆனால் உன்னை பாரு, நீ எவ்வளோ கருப்பாக இருக்க, என்ன உருவமோ என்னமோ, கருப்பாக கூட யாராச்சும் இருப்பாங்களா? அதை கேட்டு காக்கா ரொம்ப கவலையாக, மன்னிச்சிடுங்க தோழிகளே, இனிமே எப்பவும் நான் இங்கே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமாக அந்த காக்காங்கிறது பறந்து போச்சு. இதை எல்லாத்தையும் கவனித்த ஒரு கொக்கு அவங்க எல்லார் பக்கத்துலேயும் வந்து, சி, நீங்கள்லாம் உண்மையிலே மனுஷங்க தானா? நேரத்தை பார்த்து மனுஷங்களே இப்படி எடை போடுறீங்களே, என்ன தான் ஆச்சு? காக்கா நம்மளோட ஃப்ரெண்டு தானே, அப்படி இருக்கும்போது ஏன் இப்படி பேசுனீங்க? கடவுளும் ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாதிரி படைப்பான், அதில் அந்த காக்காவோட தப்பு என்ன இருக்கு? அதுக்கு சோனி அப்படிங்கிற குருவி, என்ன நீ, நாங்கள் அதை என்ன வேணாலும் சொல்லுவோம், அது எங்களுடைய விருப்பம், உனக்கு எங்ககிட்ட பேச விருப்பம் இல்லைனா நீயும் போகலாம், அதை விட்டுட்டு தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொன்னாங்க. உங்ககிட்ட பேசுறதை விட இங்கேருந்து நான் கிளம்பி போகிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லி அந்த கொக்கு அங்கேருந்து பறந்து போச்சு. கவலைப்பட்டுக்கிட்டு இருந்த காக்கா பக்கத்தில் வந்து காக்கா கிட்ட கொக்கு இப்படி சொல்லிச்சு, தோழியே, எதுக்காக கவலைப்படுற? கருப்பு நிறத்துலேயும் வெள்ளை நிறத்துலேயும் என்ன வந்துச்சு? நல்ல மனசு இருந்தாதான் அது நல்லவங்களுக்கு அழகு. உன் மனசு நல்ல மனசு, கவலைப்படாத, நான் தான் இருக்கேல்ல, நான் உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன். அப்படி விட்டுட்டு போகிறதுக்கு நானும் நீயும் வேற வேற யாரோ கிடையாது, நண்பர்கள், கண்டிப்பாக அதனால் எப்போவுமே நம்ம ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு தைரியத்தை சொல்லிச்சு. அது கேட்டதுமே காக்கா, உனக்கு ரொம்ப நன்றி தோழியே அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் கட்டிப்பிடிச்சிக்கிட்டாங்க. ரெண்டு பேரும் அன்னையிலேருந்து நல்ல நட்போட பழகி வந்தாங்க. நாட்களும் நகர்ந்துச்சு. காக்கா, கொக்கு ரெண்டு பேருமே ஒரே கூட்டில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் சோனி, சிரி, லில்லி எல்லாருமே ஆளுக்கு ஒரு முட்டையை போட்டாங்க. அவங்க மூணு பேரும் ரொம்ப சந்தோஷமாக முட்டைக்குள்ளேருந்து வெளியே வரப்போகிற அந்த குட்டிங்களை பற்றி யோசிச்சு, தோழிகளே, நம்ம பசங்க நம்மளை மாதிரி தான் அழகாக பொறுப்பாங்க, அவங்க எப்போ வெளியே வருவாங்க, எப்போ அவங்கள பார்க்கலாம் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. இப்படி ஒருத்தங்க கிட்ட ஒருத்தங்க பேசிக்கிட்டு அவங்க பிறக்க போகிற குழந்தைய பற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்க. நாட்களும் நகர ஆரம்பிச்சுது. ஒரு நாள் அவங்க வச்ச முட்டைக்குள்ளேருந்து குட்டிகள் வெளியே வந்துச்சு. ஆனால் அவங்க கலர்ஃபுல்லாலாம் இருக்கலை, பார்க்க காக்காவோட குட்டிங்க மாதிரி ரொம்ப கருப்பாக தான் இருந்தாங்க. அப்போ அவங்க, சீச்சி, என்ன இது, நமக்கு வந்த சோதனை, நம்ம மூணு பேரும் எவ்வளோ அழகாக இருக்கோம், ஆனால் பாருங்கள், நமக்கு குழந்தைங்க ஏன் இப்படி பிறந்திருக்காங்க, நாளைக்கு வெளியே போனால் நாலு பேர் நம்மளை பார்த்து என்னன்னு சொல்லுவாங்க, இப்படிப்பட்ட பசங்க நமக்கு வேணாம், இவங்களை நாம் இப்போவே கொண்டுடலாம். ஆமாம் ஆமாம், இவங்க நமக்கு வேண்டாம், நாம் இப்போவே கொண்டுடலாம். நாம் பெத்த பசங்களை நாமளே எதுக்காக சாகடிக்கணும், எங்கேயாவது கொண்டு போய் தூரமாக விட்டுட்டு வந்துட்டா முடிஞ்சு போச்சு அப்படின்னு பேசிக்கிட்டாங்க. அவங்க பேசிக்கிட்ட மாதிரி ஒரு பெட்டியில் மூணு குட்டிங்களையும் வச்சுட்டு ஒரு முடியையும் போட்டு மூடி தண்ணியில் போட்டுட்டாங்க. அந்த குழந்தைங்க தண்ணியில் அடிச்சுக்கிட்டே போச்சு. பாவம், அவங்களால பசி தாங்க முடியாமல் அம்மா அம்மா அப்படின்னு அழுதுகிட்டே சத்தம் போட்டு கத்துனாங்க. அப்படி அந்த தண்ணியில் பெட்டி அடிச்சுக்கிட்டு போய் கடைசியில் ஒரு பாறையில் மோதி நின்றுச்சு. அப்போது மாயா அப்படிங்கிற கொக்கு மீன் பிடிக்கிறதுக்காக அங்கே வந்துச்சு. அது அங்கே மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த பெட்டிக்குள்ளேருந்து, அம்மா பசிக்குது, அம்மா பசிக்குது அப்படின்னு சத்தமாக கூப்பிட்டாங்க. அது கேட்டதும் அந்த கொக்கு, என்ன இது, இந்த சத்தம் எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லி கவனமாக கேட்டுச்சு. அப்போதான் பெட்டிக்குள்ளேருந்து அந்த சத்தம் வருது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அந்த பெட்டியை திறந்து பார்த்துச்சு. அதில் இருந்த மூணு குட்டியை பார்த்து, ஐயோ பாவம், சின்ன பசங்க, யாரோ இங்கே விட்டுட்டு போயிட்டாங்க போல அப்படின்னு, ஐயோ பாவம் அப்படின்னு குழந்தைங்கள தூக்கிக்கிட்டு கூட்டுக்கு கூட்டிட்டு போச்சு. அங்கே போனதும் காக்கா கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி வருத்தப்பட்டுச்சு. ஐயோ, அவங்களுக்கு என்ன கஷ்டம் வந்துச்சோ என்னமோ, எதுக்காக பசங்களை விட்டுட்டு போனாங்களோ என்னமோ, சரி சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்னிலேருந்து நாமளே வளர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேருமே காக்காவோட குட்டிங்களை கட்டிப்பிடிச்சிக்கிட்டாங்க. நாட்களும் நகர ஆரம்பிச்சுது. இந்த பக்கம் சோனி, சிரி, லில்லி மூணு பேருக்குமே குழந்தைங்க இல்லை, நீங்கள் மலடிங்க அப்படின்னு மற்ற பறவைகள் அவங்கள பார்த்துக்கிட்டு பயங்கரமாக திட்டுவாங்க. அதை கேட்டதும் அவங்க ரொம்பவே கவலைப்பட்டாங்க. நாம் செஞ்ச தப்புக்கான பாவம் இப்போ நம்ம காலையே சுற்றி சுற்றி வருது, நம்ம பசங்க கருப்பாக இருக்காங்கன்னு அவங்க வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டோம், ஆனால் இப்போ பாரு, நம்ம மலடிங்கன்னு ஊரில் எந்த விசேஷம் நடந்தாலும் அந்த விசேஷத்துக்கு கூப்பிட மாட்டேங்கிறாங்க, நம்மளை எப்போவுமே ஒதுக்கியே தான் வச்சுருக்காங்க அப்படின்னு அழுதுகிட்டு இருந்தாங்க. இப்போ அழுது என்ன புண்ணியம், நம்ம குழந்தைங்கள நம்மளே கொண்டுட்டோம், இனி அழுது புண்ணியம் இல்லை
கலராக இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம எத்தனையோ பேரை கிண்டல் பண்ணியிருக்கோம். ஆனால் இப்போது நமக்கு குழந்தைங்க இல்லைன்னு ஒருத்தங்க கிண்டல் பண்ணும்போது தான் அதோட அருமையே புரியுது. ஆமாம், இந்த தப்புக்கெல்லாம் பிராயச்சித்தம் இருக்கா அப்படின்னு அவங்க மூணு பேரும் கவலைப்பட்டு அழ ஆரம்பித்தாங்க. அவங்க காக்காவை அவமானப்படுத்தினதை ஞாபகப்படுத்தி அதுக்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக அதோட கூட்டுக்கு போனாங்க. ஆனால் அதோட கூட்டில் இவங்களுடைய குட்டிங்க இருந்துச்சு. எங்கள் பசங்க உயிரோடு இருக்காங்களா, ஐயோ கடவுளே எங்கள் பசங்க அப்படின்னு எல்லாரையும் கட்டிப்பிடிச்சிக்கிட்டாங்க. அப்போ கொக்கு அங்கே வந்து பார்த்து, என்னது உங்கள் பசங்களா, அதை வேணான்னு விட்டுட்டு போனீங்களே, அப்புறம் எப்படி உங்கள் பசங்களாவாங்க? அந்த குழந்தைங்க பசியால் செத்து போனாலும் பரவாயில்லன்னு தானே யோசிச்சிங்க? இப்போ பார்த்த உடனே பாசம் பொங்கிட்டு வருதா? பசங்களை கொல்லலாம் நினச்ச நீங்கள் எல்லாரும் உண்மையிலேயே தாய்ங்க தானா அப்படின்னு கோவமாக திடிச்சு. அது கேட்டு அவங்க எல்லாரும் கவலைப்பட்டாங்க. நாங்கள் பண்ண தப்பு என்னங்கிறது எங்களுக்கு புரிஞ்சு போச்சு, தயவு செஞ்சு காயம் இருக்கிற இடத்துல மறுபடியும் காயம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் கெஞ்சி கேட்டாங்க. மன்னிப்பு கேட்க வேண்டியது ஏன் கிட்டே இல்லை, மைனா கிட்டே தான். ஏன்னா அவள் தான் உங்கள் குழந்தைங்கள நல்லபடியாக பார்த்துக்கிட்டான். இப்போ புரியுதா, கருப்பு வேலையில் ஒன்றும் இல்லை, மனசு சுத்தமாக இருந்த போதும் அவங்க குணம் என்னங்கிறது தெரிஞ்சிடும். அது கேட்டு அவங்க மூணு பேருமே மன்னிப்பு கேட்டு தலை வணங்கினாங்க. அதுக்குள்ளே காக்கா அங்கே வந்துருச்சு. அவங்க மூணு பேரும் கூட அழுதுகிட்டே, நாங்கள் செஞ்ச ஒவ்வொரு அவமானத்துக்கும் தப்புக்கும் நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிறோம். நாங்கள் உனக்கு கொடுத்த ரொம்ப கொடுமைக்கும் மன்னிப்பு கேட்டுக்கிறோம். எங்களுக்கு இப்போ அறிவு வந்துருச்சு அப்படின்னு அழுதுகிட்டே சொன்னாங்க அவங்க மூணு பேரும். காக்கா அவங்கள சமாதானப்படுத்தி, அதெல்லாம் நான் எப்போவும் மறந்துட்டேன், இப்போலேருந்து உங்கள் பசங்களை நல்லபடியாக பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்கு அவங்க சரி அப்படின்னு சொல்லி குட்டிங்களை கூட்டிக்கிட்டு அங்கேருந்து பறந்து போயிட்டாங்க. அப்படி அவங்க எல்லாரையும் நல்லபடியாக பார்த்துக்கிட்டு அதே மாதிரி கொக்கோடவும் நட்பாக இருந்து அவங்க எல்லாருக்கூடவும் சேர்ந்து சந்தோஷமாக வாழ ஆரம்பித்தாங்க.